ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் நீண்ட நாட்களாக இருக்கும் ஆஸ்துமா, நாள்பட்ட சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு ஒரு சின்ன ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்திலே இருக்க பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுறதுனால நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நீண்ட நாட்களாக இருக்கும் சளி, இருமல், தொண்டைக்கட்டு, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு ஆடதுடை இலையை எடுத்து நன்கு காய வைத்து பொடியாக்கி வச்சுக்கலாம். நம்ம இந்த பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தண்ணி வந்து பாதி தண்ணி ஆகிற வரையும் கொதிக்க விடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் ஆகிற வரையும் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை நம்ம காலை மாலை ரெண்டு வேளையும் குடித்து வர்றதுனாலேயே இருமல், சளி, நீண்ட நாட்களாக இருக்கும் தொண்டைக்கட்டு, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும். ஆடதுடை இலையை எடுத்து நிழல்லே உலர்த்தி பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை தினமும் காலை வேளையில் ஒரு ஸ்பூன் எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்றதுனாலையும் சளி, இருமல், இறைப்பு, நெஞ்சு சளியெல்லாம் சரியாகும். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் சாப்பிட்டு வர்றதுனால எப்போதுமே சளி தொல்லை இருக்காது. இந்த ரெமெடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.